ஹாய் தோஸ், வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம்னா, ஜியோ லொக்கேட்டர் மிஷினை வச்சு எப்படி வீடியோ காலில் போர் பாயிண்ட் பார்க்கலாம், அதுவும் வந்து ட்ரை ஏரியாவில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நண்பர்களுக்கும் போய் சேரும், உங்களுக்கும் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பார்க்கலாம்னா, பாருங்கள், ஜியோ லொக்கேட்டர்ன்ற மிஷின் வந்து பாருங்கள். இந்த மிஷின் வந்து ஜியோ லொக்கேட்டர்ன்ற மிஷின். இது இந்த மிஷின் வந்து நானாக தயார் பண்ணி இருக்கிற மிஷின் தான். பணம் விரயம் பண்ணி வாங்கினதாக ஒன்றும் இல்லை, நானாக ரெடி பண்ண மிஷின் தான். அப்படி இருக்கிற மிஷின் வந்து வீடியோ காலில் எப்படி பார்க்கலாம்னா, வீடியோ காலில் அங்கே நிலத்து ஓனர் வந்து அங்கே நிலத்தில் 100 மீட்டர் சரௌண்டுக்குள்ளே ஒரு இடத்துல நின்றுக்குன்னு, சென்ட்ரலில் நின்றுக்குன்னு தேங்காயை வச்சு அதில் மையம் எந்த இடத்துல அதிகமாக தண்ணி இருக்கோ அந்த இடத்துல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சரம் இருக்கிற வழியில் இந்த ஜியோ லொக்கேட்டர் மிஷினை எடுத்துகிட்டு, நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேனா அவர் அங்கே நடந்து போனார், என் கூட கனெக்ட் ஆகிட்டு இந்த மிஷின் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ட்ரை ஏரியாவில் ஒரு விதமாக சுத்தம், தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி சுத்தம், தண்ணி இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி சுத்தம். நான் அதை வச்சு கால்குலேஷன் பண்ணிக்கிறேன், தண்ணி இருக்கா இல்லையா. தண்ணி சரி, சுற்று தண்ணி இருக்கிற மாதிரி சுற்றினா அந்த இடத்துல தண்ணி எவ்வளோ இருக்குது, சரி அது என்ன மாதிரி கருப்பாரியா வெள்ளைப்பாரியா இல்லை புரசலா என்னன்னு அப்படி நான் கால்குலேஷன் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஜெயிண்ட்டு ரெண்டு ரெண்டு காவாய்க்கு மேற்பட்ட சரம் வந்து சேர இடத்த வந்து ஜெயிண்ட் பண்ணி அந்த இடத்துல போர் பாயிண்ட்டை வச்சு செட் பண்ணி ஓட்டி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவே அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன். நான் வீடியோ காலில் பார்த்து ஓட்டி இருக்கிற வீடியோவே நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். நான் போகிற டைம் கிடைக்கல போகிறேன். நான் அது கொஞ்சம் எடிட் பண்ணணும், எடிட் பண்ண கரெக்டாக என் ஃபோனு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதனால தான் அந்த வீடியோவெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறேன். எடிட் பண்ணிட்டு போடுறேன், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், நான் ரெடி பண்ணி போடுறேன். பார்க்கலாம் என்னென்னா, அந்த ஜியோ லொக்கேட்டர்ன்றது வந்து எப்படின்னா, ட்ரை ஏரியாவில் வந்து ஒரு 70-80% சக்ஸஸ் பண்ணியிருக்குது. ட்ரை ஏரியாவில் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்குது அந்த மிஷின் வந்து. எப்படின்னா, ட்ரை ஏரியாவில் வந்து தேங்காய் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எம்டி கேப்புக்கும் தேங்காய் தூக்குது, தண்ணி இருக்கிற கேப்புக்கும் வந்து லோடு கேப்புக்கும் தேங்காய் தூக்குது. அனுபவத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுதே தவிர, அனுபவம் இல்லாத ஆளுக்கு வந்து அங்கே தண்ணி இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் க்வெஸ்சன் ஆகுது. அதனால் ஃபெயிலார் வந்து ஒரு சில இடத்துல நடந்துருது. அதனால் வந்து நான் இந்த மிஷினை ரெடி பண்ணேன், இந்த மிஷினை தயார் பண்ணி இந்த அதில் இன்ன வரைக்கும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு 70-80% சக்ஸஸ் பண்ணி வந்துன்னுக்குறேன். இன்னும் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா, இன்னும் டெக்னாலஜி புது டெக்னாலஜி வரும்போது பார்க்கலாம், இன்னும் வேறு வழி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சரி, அடுத்த அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அந்த அடுத்தடுத்து வீடியோவில் போடும்போது வேறு மிஷின் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு பிளானிங் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் ரெடி ஆயிடுச்சேன்னா அதுக்காக போடுறேன். ஓகே, பாய்.